அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது 2024 ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு சோபகிருத வருடம், மார்கழி மாதம் 15 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையில பிறக்குதுங்க. இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்னத்துல புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி 2024 ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசியில இருக்கிறவங்க தலைவர்களாகவும் இருப்பாங்க, அவர்களுக்கு தலைமை தகுதி என்பது நன்றாகவும் இருக்குங்க. பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களாகவும் மருத்துவம் பொறியாளர்களாகவும் இருப்பாங்க, அல்லது பாதுகாப்பு பணியாளர்களாகவும் இருப்பாங்க. விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு விசுவாசத்துடனும் இருப்பாங்க. மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடங்களாகவும் இருக்குங்க. நல்ல கடுமையான உழைப்பாளர்களாகவும் இருப்பாங்க. இனி இந்த வருடத்திற்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு நிதி நிலையில நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. சில விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த காலகட்டங்கள் எல்லாவற்றையுமே நீங்க எளிதாக தாண்டி வந்தும் விடுவீங்க. வீண் விரயங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதன் மூலம் விரயங்கள் செய்துவிட்டு தப்பித்தும் விடுங்க. இந்த ஆண்டுல அவ்வப்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அதிகமாக வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இணக்கமான உறவும் ஏற்படும். உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நண்பர்களுடைய உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடன் இணைந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. வேலை வாய்ப்பை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் சுய தொழில நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு பணியில நல்ல ஒரு உத்தியோகத்தையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். அரசு உத்தியோகத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடன் இணக்கமாக பேசுவதும் நல்லது. அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல்களை அனுப்பும் பொழுதும் கடிதங்கள் அனுப்பும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பிறர் அந்த செய்திகளை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கூட்டு தொழில் சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கு இந்த வருடம் சிறந்த பலன்களை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் இருக்கும். அரசு வங்கிகள்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல வார்த்தைகள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய காதல் துணையும் காதலை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முதல் பாதையில தன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த ஆண்டுல பயன்படுத்தப்படாத வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டுல ஏதேனும் பராமரிப்பு வேலைகளையும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிப்பது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடத்தின் முதல் 3 தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த வருடமாகவும் இருக்கும். நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயங்கள் குறித்து அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பள்ளி கல்லூரிகளை படுத்திக் கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்களை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் இருக்குங்க. இந்த வருடம் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல வருடமாகவும் இருக்குங்க. படிப்புல அதிக மதிப்பெண்களுடன் வெற்றியும் பெறுவீங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. போட்டி தேர்வுகள் எளிதே பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மாணவர்கள் தேர்வுகளை சரியாக எழுதி நல்ல ஒரு வெற்றியையும் பெறுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இந்த வருடத்தின் முற்பகுதியில ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெரியதாக ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவர்களுடைய சரியான ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுங்க. இந்த வருடம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாங்க. திங்கட்கிழமைகள்ல சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. நவகிரக வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. பிரதோஷ வைபவங்களுக்கு சென்று வருவதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் அமையும். இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.